டியர் கேர்ள்ஸ், இந்த நாலு விஷயத்த உங்களுக்காக பண்ற ஒரு பையன் கிடைச்சா விட்டுறாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சிங்கிளா கமிட்டடானு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பையன் ரொம்ப ரிச்சா காமிச்சிக்காம, தன்னை வந்து ரொம்ப எஜுகேட்டடா ஆட்டிடியூடா காட்டிக்காம, அந்த பையன் உங்ககிட்ட எப்படி இருக்கானோ அதே மாதிரி சாதாரணமா நடந்துக்கிறானா, அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா விட்டுறாதீங்க. உங்க ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் உங்க ஃபீலிங்ஸையும் அவன் பொறுமையா உட்காந்து கேட்கறான் அப்படின்னா, அப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். உங்களோட பாஸ்ட் லைஃப் ஒன்று இருக்கும், ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் எல்லாம் மறந்துட்டு இப்போ உங்களை ஏத்துக்கிறான், இனிமேட்டுக்கு இருக்க போற லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான், உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, அப்படி ஒருத்தர் கிடைச்சா. ஒரு பையன் கூட நீங்க இருக்கப்போ ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்கன்னா, அப்படி ஒரு பையன் கிடைச்சா விட்டுறாதீங்க. நீங்க சிங்கிளா கம்ப்ளீட்டான கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்ஸ் பத்தின அஞ்சு அமேசிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். கேர்ள்ஸோட கம்பேர் பண்றப்ப பாய்ஸ் தான் அதிகமா அழுவாங்களாம், ஆனா பாய்ஸ் தான் அழுறத அதிகம் வெளியே காட்டிக்க மாட்டாங்களாம். 99% ஆஃப் பாய்ஸ்க்கு ரொம்ப அமைதியா இருக்க பொண்ணை விட நொடலுடன் அதிகம் வாய் பேசுற பொண்ணு தான் ரொம்ப பிடிக்குமா. கேர்ள்ஸ விட சூசைட் பர்சன்டேஜ்ல பாய்ஸ் தான் அதிகமா. ஒரு பையன் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் தன்னோட கவலையை சொல்லிட்டு அழ மாட்டானா, அப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட கவலையை சொல்லிட்டு கண்ணீர் விடுறானா, அந்த பொண்ணை அவ்வளவு சீக்கிரம் அந்த பையன் விட மாட்டானா. பாய்ஸ் யார் கூட ஃபிளர்ட் பண்ணாலும் தான் லவ் பண்ற அந்த ஒரு பொண்ணு கிட்ட ரொம்பவே உண்மையா இருப்பாங்க.